நேர்மையான பிணை மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம் சட்டத்திரணி விழா துணை முயற்சியாளர் இஎஸ்பி நாகர்த்தனம் கமலரூபன் குழு இலக்கம் இரண்டு ஊஞ்சல் சின்னம் இலக்கம் நான்கு வணக்கம் மற்றும் இன்றைய பதிவினோடாக நினைத்திருக்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செவ்வாய்க்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது எந்த ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒவ்வொரு விதிமுறைகளின்படி தேர்தல் நேரம் கடைப்பிடிக்கப்படும் நிலையில் இலங்கை நேரப்படி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஒவ்வொரு மாகாணமாக வாக்குப்பதிவு தொடங்கி இடம்பெற்று வருது இன்றைய தினம் காலை நான்கு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள்ளே வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்கு எண்ணும் பணி தொடங்கப்பட்டிருக்குது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி சார்பிலும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குடியரசுக் கட்சி சார்பிலும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் ட்ரம்மை கமலா ஹாரிஸ் சிறிய வித்தியாசத்தில் முந்தி வந்தார் இருந்தாலும் கடைசி நேரத்தில் இருவருக்கும் இடையிலான போட்டி மிகவும் கடுமையானதாக கூறப்படுகிறது அடுத்த ஜனாதிபதி ஜார் என்பதை முடிவு செய்யும் போர்க்கள மாகாணங்களில் இரண்டு முக்கிய கட்சிகளில் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கக்கூடிய மாகாணங்கள் ட்ரம்ப் ட்ரம்புக்கான செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ட்ரம்பின் வெற்றி அவ்வாய்ப்பை வந்து அதிகரிக்கும் என்று கூறப்பட்டாலும் கருத்து கணிப்புகளில் இரு வேட்பாளர்களுக்கும் இடையிலான வேறுபாடு போதிய அளவில் இல்லை என்பதால் அவற்றை வைத்து வெற்றியாளரை இப்போதே ஊகிக்க முடியாது என்று எச்சரிக்கப்படுகிறது பொதுவாக கிராமப்புறங்கள் அதிகம் நிறைந்த மத உணர்வு அதிகம் கொண்ட நிற சகிப்புத்தன்மை இல்லாத வெள்ளை இன உழைக்கும் மக்கள் அதிகம் நிறைந்த மாகாணங்களில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி தான் வெற்றி பெறும் அதே நேரம் இதற்கு நேர்மறையான நகரப்புறமான பன்முகத்தன்மையை போற்றுவோர் நிறைந்த கல்லூரி பட்டங்களை அதிகம் கொண்ட மாகாணங்கள் ஜனநாயக கட்சிகளின் கோட்டிகளாக உள்ளன ஆனால் இரண்டுக்கும் பொதுவாக நகரங்கள் கிராமங்கள் இரண்டும் நிறைந்தன இரு வகை மக்களும் கலந்து வாழும் பென்சில்வேனியா மிசகன் விஸ்கான்சின் ஜார்ஜியா வடக்கு கரோலினா அரிசோனா நவாடா போன்ற மாகாணங்கள் எந்த தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களிக்கும் என்று உறுதியாக கூற முடியாது இதனால இந்த போர்க்கள மாகாணங்கள் தான் உண்மையில் அமெரிக்க ஜனாதிபதியை முடிவு செய்பவையாக இருக்கின்றன முடிவு எப்போது தெரியும் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியிவிடும் விதம் மிகவும் சிக்கல் நிறைந்ததாக உள்ளது அமெரிக்காவின் ஒவ்வொரு மாகாணங்களும் வாக்குகளை எண்ணுவதற்கு வெவ்வொரு விதிமுறைகளில் நடைமுறைகளை பின்பற்றுகின்றன அதன் முதன் காரணமாக எல்லா மாகாணங்களிலிருந்தும் தேர்தல் முடிவுகள் ஒரே நேரத்தில் வெளியிடப்படுவதில்லை பொதுவாக தேர்தல் முடிவுகள் முடிந்த சில மணி நேரத்திலேயே முடிவுகள் வெளியாகும் அடுத்த ஜனாதிபதி ஜார் என்ற விவரம் தெரிந்துவிடும் சில நேரங்களில் முடிவுகளை தெரிந்து கொள்ள மறுநாள் வரை காத்திருக்க வேண்டும் தற்போது நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு அதிகாலை மணிக்கு நிறைவடைந்தோம் வாக்கெடுப்பு புதன்கிழமை பதினொன்று முப்பது காலை மணிக்கு வந்து நிறைவடையும் அதற்கு பிறகுதான் தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் என்ற சூழலை கொண்ட போர்க்கள மாகாணங்களில் ட்ரம்முக்கு கமலா ஹாரிஸுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதால் தேர்தல் முடிவுகளை எதிர்கொள்ள வழக்கத்தை விட அதிக நேரம் காத்திருக்க இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த நிலையில் உலகில் சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் முடிவடைகிறது எனவே அடுத்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஏற்பாடுகள் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே தொடங்கிவிட்டன அமெரிக்க சட்டப்படி நவம்பர் நவம்பர் மாதம் பிறந்து முதல் செவ்வாய்க்கிழமை அன்று தேர்தல் நடைபெறும் அதன்படி நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுடன் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் நானூற்றி உறுப்பினர்கள் மற்றும் செனட் சபையின் முப்பத்தி உறுப்பினர்கள் பதவிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது பதிமூன்று மாநில மற்றும் பிராந்திய ஆளுநர் பதவிகள் மற்றும் பல மகா மாநிலங்களில் உள்ளூராட்சி உள்ளாட்சி தேர்தல்களும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை ஆரம்பித்தன ஜனாதிபதி பதவிக்கு ஆளுங்கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் எதிர்க்கட்சியான குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் மேலும் சில வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் பிரதான கட்சிகளான ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி வேட்பாளர்களிடையே நேரடி போட்டியுள்ளது பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் இருவரும் நாடு முழுவதும் தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தனர் நேரடி விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்கள் செயல் திட்டங்களை வெளியிட்டு காரசாரமான விவாதங்களை ஆரம்பித்தனர் அமெரிக்க சட்டப்படி தேர்தலில் முன்கூட்டிய வாக்குகளை செலுத்தும் வசதியும் உள்ளது இந்த வசதியை பயன்படுத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்களித்து விட்டனர் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் மின்னஞ்சல் மூலம் தனது வாக்கை செலுத்தினார் தேர்தல் நாளான நேற்றைய தினம் காலை வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றிருந்தது முன்கூட்டியே வாக்களிக்காத வாக்காளர்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களித்தனர் அமெரிக்காவின் மாநிலங்களுக்கு நேர வித்தியாசம் உள்ள நிலையில் வாக்குப்பதிவு தொடங்க நேரம் மற்றும் முடியும் நேரம் மாறுபடும் இந்திய நேரப்படி அதாவது இன்றைய தினம் காலை ஐந்து முப்பது மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடையும் என்று சொல்லப்பட்டிருந்தது வாக்குப்பதிவு முடிவந்ததுடன் உடனடியாக வாக்கு எண்ணும் பணியும் தொடங்கிவிடும் இழுபறி எதுவும் இல்லை என்றால் அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதி ஜார் என்பது உடனடியாக தெரிய வரும் அதே சமயம் அடுத்த ஜனாதிபதி ஜார் என்பது அநேகமான இன்று தெரிந்துவிடும் இறுதி முடிவு அதிகாரமாக அதாவது அதிகாரபூர்வமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்கள் ஆகலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதி ஜார் என்பதை ஒரு பதிவினோட சந்திப்போம் வணக்கம்